நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். தேர்தல் வந்துட்டா போதுமே, இவங்க உருட்டுற உருட்டு தாங்க முடியலைப்பா அப்படின்றது போல இருக்குது. அப்படி உருட்டுனதுல ரொம்ப முக்கியமான ஒரு உருட்டை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இறங்கி நான் சாக்கடை கிளீன் பண்ண சொன்னா உடனே பண்ணிடுவேன் ஆனால் சொல்ல, அதனால பண்ண மாட்டேன். ஏன் வச்சுக்கிடுங்க, என்கிட்ட வந்து ஒரு ரொம்பலாம் கம்மியாக ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குது. கம்மி தான், நான் காலில் போட்டிருக்க ஷூ கூட ஒரு ரொம்ப கம்மி தான், ஒரு 50,000 ரூபா தான். நான் போகிற கார் இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப கம்மி தான், ஒரு 60 லட்சம் 70 லட்சம் ஒரு அவ்வளோதான். யார் வேட்பாளர்? கதிர் ஆனந்த். யாருங்க அவர்? அமைச்சர் பையன், முத்தமிழறிஞர் கூடவே ரொம்ப வருஷமாக இருந்தார் இல்லையா, அவருடைய அமைச்சர் பையன், அமைச்சரோட பையன் தேர்தலில் போட்டி போடுறாப்புல. அனைத்து மீடியாக்களும் ஐயா ஏதாவது போடுங்க ஐயா அப்படின்னு காத்து நிற்கிது. அவர் வீட்டு வாசலில் 2 எலும்புத்துண்டை போட்டு விட்றாப்புல, அப்படியே அவரை பற்றி செய்தியை போடுறாங்க. இந்த செய்தி மட்டும் இல்லாது, அந்த எலும்பு துண்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டே செய்தி வர போடுறாங்க. குறுக்க ஒரு கிராஸ் குவஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க போல இருக்கு. தேர்தலுக்கு சீட்டு கொடுக்குறப்ப நான் என்ன சாதி, உங்கள் ஆளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிலாம் கேட்டு தாங்க கொடுத்தாங்க. எவ்வளோ செலவுன்னா அப்படி கேட்டு கொடுத்தாங்க. அப்போ சமூக நீதி பேசுகிறது, உருட்டுறது, அண்ணா பெரியார்ன்றது, இதெல்லாம் யாருக்காக? யாருக்கு? சும்மா ஊருக்கு. அப்படி பேசிட்டு பணம் இருக்கிறவனா பார்த்து தேர்தலில் சீட்டு கொடுக்குறது, வசதியான வீட்டு பிள்ளையா தேர்தலில் சீட்டு கொடுக்குறது, எம்பியோட பிள்ளையா சீட்டு கொடுக்குறது, எம்எல்ஏவோட பிள்ளையா சீட்டு கொடுக்குறது, உங்கள் தாத்தா எம்எல்ஏ வந்தாரா வாங்க சீட்டு கொடுத்துட்றா, எவ்வளவு செலவு பண்ணுவேன், உன் தொகுதியில் உங்கள் ஆளு எத்தனை பேர் இருக்கான், பார்த்து 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 சீட்டை கொடுத்து ஜெயிச்சுட்டு நாங்கள் சமூக நீதி காத்தவங்க அப்படி என்ன மயிரை சமூக நீதி காத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னடா கழகத்தை பார்த்து இப்படி பேசுகிற அப்படின்னு கழக ஊப்பிகள் கோபம் வேறு வருது. கோபம் வர்ற உடன்பிறப்புகள் உங்கள் பையனுக்கு சீட்டு கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு சீட்டு கேட்டால் கொடுப்பாங்களாங்க? எங்கள் எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொஞ்சம் ஓவரத்தை நம்ம அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சீட்டு, ஒரு மாவட்ட கவுன்சிலர் சீட்டு, ஒரு சேர்மன் சீட்டு சும்மா கேட்டு தான் பாருங்களேன் கழகத்தில் கொடுக்குறானா பார்ப்போம். ஏன் உங்களுக்கே தெரியுது நமக்கு தரமாட்டானுவோ, நம்ம போஸ்டர் ஓட்ட கொடி பிடிக்க 200 ரூபா வாங்க, புளியோதரையை சாப்பிட அதுக்குத்தான் லாய்க்கு. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறான்னு தெரியுது. அவ்வளவு தெரிஞ்சு நீங்கள் அதில் முக்கிக்கிட்டு முட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா அதுக்குத்தான் சொல்கிறது கொத்தடிமை அப்படின்னு சொல்லி, அதுக்குத்தான் கழகத்தில் இருக்கவங்களை எல்லாம் சொல்கிறாங்க கொத்தடிமைன்னு. இப்போ நான் சொன்னால் அவளுக்கு கோபமாக இருக்கும். கருப்பழனியப்பன்னு ஒருத்தர் இருக்கிறாப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய ஆள், கொஞ்ச நாளைக்கு முன்னால் அண்ணா திமுக முட்டு கொடுத்து பேசி அங்கே பேமெண்ட் கொஞ்சம் எதிர்பார்த்து வாங்கினாப்புல, அவர் சொல்கிறாப்புல நீங்கள் வந்து திமுகவில் இருந்து எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்றம் போகலாம், பாராளுமன்றம் போகலாம், ஒரு நாள் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறார். ஒரு நாளோ நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாப்புல. அதை எதிர்த்து ஒருத்த கூட இது வரைக்கும் பேசலை திமுகவில், திராவிட கழகத்தின் மேடைகளில் இருந்து கூட ஒருத்தர் கூட பேசலைங்க. ஆமாம்மா, அவர் கருப்பள்ளி சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி வந்து நாங்கள் இருந்து எம்எல்ஏ கூட ஆகலாம், எம்பி கூட ஆகலாம், நல்ல பிரபலமாகி நிறைய பணம் இருந்தால் கூட அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ கூட துணை முதல்வர் முதல்வர் அந்த மாதிரி இடத்துல கொண்டு வர மாட்டாங்க. திமுகவின் தலைவரெலாம் அப்படிலாம் ஆக முடியாது, அது ஒரு குடும்பத்தின் சொத்து தான் அப்படின்றது போல் உணர்ந்துக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு என்னத்த கண்டிக உடன்பிறப்புகளே அப்படின்றதா சராசரி வாக்காளராக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். கழகம் நிறையா சாதிச்சிருச்சிங்க, தேர்தலில் போட்டிடுற வேட்பாளர்கள் அவர்கள் பண வசதியை பார்த்து சீட்டு கொடுக்குது அப்படின்றத மட்டும் குற்றச்சாட்டாக வைக்காதீங்க. அப்படின்னா அவர்களுக்கு அந்த பணம் எப்படி வந்ததுன்றதை கேளுங்க. நீங்கள் டிஆர் பாலுவுக்கு பணம் எப்படிங்க வந்துச்சுது, செகத்திரச்சகனுக்கு பணம் எப்படிங்க வந்துச்சு, இத்தனை மெடிக்கல் காலேஜ் எப்படிங்க கட்டினார், எப்படிங்க பிணவரையில் பணத்தை ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு பணம் வந்துச்சு. நீங்களும் திமுக தான் இருக்கீங்க, நீங்களும் திமுக தான் இருக்கிறீங்க. உங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட காசு இருக்குதா, உங்கள் பொண்ணுக்கு திருமணம் பண்ணிக்கிறது காசு இருக்குதா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து ஆப்ரேஷன் பண்ணுறது காசு இருக்குதா? இல்லை இல்லை. ஆனால் அதே திமுக இருக்கிற ஜெகத்ரச்சனுக்கும் டிஆர் பாலுக்கும் எப்படிங்க ஹாஸ்பிட்டல் சொந்தமாகுது, அவங்க டாக்டராக படித்தாங்க, டாக்டர் உங்கள் பையனை டாக்டர் படிக்கிறது ஃபீஸ் கட்ட முடியல நீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஜெகத்ரச்சன்கிட்ட சொந்தமாக காலேஜே வந்துருச்சுங்க, எப்படிங்க, எத்தனை காலேஜ் வந்துச்சுங்க, ஒரு காலேஜா, எத்தனை காலேஜுங்க? நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வந்து பேங்கில் போட்டு வைப்பான் மனுஷன், இல்லை நிலங்களாக சொத்துக்களாக வாங்கி வைப்பா மனுஷன், இந்த பினாமி பேரில் சொத்துக்களை வாங்கி வைப்பாங்க அரசியல்வாதிகள். இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிற சொத்து பணத்தை கொண்டு 900 கோடி என்ன செய்யறா, பிணவரையில் ஒழிச்சு வச்சுருக்காங்க, செத்து போன புடங்களை வைக்கிற மார்ச்சுவரியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஆள் ஈடு ரைடில் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தம் பேசுகிற கழக ஒப்பிகள் யோசிக்கணுமா, நம்ம 900 கோடி
மாட்டுனதான் புட்டு மாட்டாது எத்தனையோ வாஷிங் மிஷினை திறந்தா காசு, ஃப்ரிட்ஜை திறந்தா காசு, இங்கெல்லாமடா காசு இருக்குது, சொத்தை உடச்சி காசு எடுக்கிறாங்க. செங்கலுக்கு முதல்ல பணம் கட்டாக அடிக்க வச்சிருப்போம் போல உள்ள இந்த சினிமாவில் வர்ற மாதிரிக்க அப்படியே கபோர்டு போட்டு அடிக்க வச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு காசை இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி இத்தனை கோடி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளவு நான் சொல்லலை, மீடியா சொன்னதை தான் உங்களை திருப்பி சொல்கிறேன். அப்போ கழகத்துக்கு உடன்பிறப்புகளாக இருக்கிற நீங்கள் என்றைக்கு கதிரானந்த போல் சொத்து சேர்க்க போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் டிஆர் பாலு போல் சொத்து சேர்க்க போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் டூச்சி ராஜா போல் சொத்து சேர்க்க போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் ஜெகத்ரட்சகன் போல் சொத்து சேர்க்க போகிறீங்க? திருவண்ணாமலையே வளர்ச்சி போட்டிருக்க அவ்வளோ. அப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா யோசிக்கணும். மண்டைகள் நமக்கு இருக்கிறது மூலதன், மாட்டுச்சாணி இல்லை, சங்கிகளுக்கு மாட்டுச்சாணி இருக்கும், நம்மளுக்கு மாட்டுச்சாணி இல்லை. அவங்க உருட்டுவாங்க, பெரியார் அண்ணா சமூக நீதி சமத்துவம் உருட்டுவாங்க. உருட்டிட்டு பணம் வச்சுருக்கிற பிள்ளைகளுக்கே தேர்தலில் சீட்டு கொடுக்குறேன். ஆனால் எம்பி பதவி எம்எல்ஏ பதவி கொடுத்தா கொடுத்துட்டு போகிறேன் அப்படி விட்டால் கூட மாவட்ட கவுன்சிலர் பதவி அப்படித்தான் கொடுக்குறேன். அப்பவும் பவர் இருக்கிறவன் பணம் இருக்கவன் தான் பிடிங்கிறான், வலுத்தவன் எடுத்துக்கிறான், இளைச்சவன் கீழே உட்காந்துடுறேன். அப்போ அதுலேயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ இந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இந்த கட்சி கூட கூட்டணி வச்சு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு பிச்சை எடுக்க நிற்க பாருங்கள். அதுக்கு மாவட்டம் வட்டம் சதுரம் சிவகத்துக்கு நீங்கள் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறீங்களே, உங்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்தோ பரிதாபம், கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு பஞ்சாயத்தில் கூட ஆக முடியாது. ஆதலால் இன்றே முடிவு செய்வீர். நமக்கும் சுயமரியாதை இருக்குது. எம்பி பையன் எம்எல்ஏ பையன் மட்டும் சீட்டு கொடுப்பேன், அவனுக்கு அவன் சொந்தக்காரன் மட்டும்தான் எல்லா பதவியும் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு சுயமரியாதை இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிறவங்களும் சுயமரியாதை இருக்குதா அதை தெரிஞ்சுக்கிடுங்க. எங்கள் அதுக்கு சமத்துவம் கொடுத்துருக்கோங்க அப்படின்னா இந்த எம்பி தேர்தலில் மூன்றே மூன்று இடங்களுக்கு மட்டும்தான் பெண் வேட்பாளர் கனிமொழி நிப்பாட்டிருக்காங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்காசி தொகுதியில் ஒருத்தவங்க நிப்பாட்டிருக்காங்க. மூன்றே மூன்று பெண் வேட்பாளர் தான், ஏன் வேறு யாருமே திமுகவில் பெண்கள் இல்லையா? கழக உடன்பிறப்புகள் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க டேரக்டர் பெண்கள் தேர்தலில் அரசியல் நிற்கிறதுக்கு தயாராக இல்லையா? மூன்று பேருமே வசதி படைத்தவங்க, அவ்வளோதான். பணம் இருக்குது, இந்த ஏரியாவில் ஒரு பெண்களுக்கு சீட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பேசின 33% கொடுக்கலையே. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கி ஒரு சம்பவம், இந்த வீடியோ பேசிக்கிற நேரத்தில் தமிழகத்தில் இருக்கிற நாடார சமுதாய சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குதான், அதுவும் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குதான், அவர் நாடாருங்கிற அடிப்படையில். யாரடா நீங்கள், எங்கடா ஒழிஞ்சிருக்கிறீங்க நீங்களாம், எந்த மூத்திரத்தில் இருக்கீங்கன்ற போல இருக்குது. சங்கத்தின் தலைவர்கள் பிரதிநிதிகள் அப்படின்ற பொருளை நீங்கள் போய் ஆதரவு கொடுத்துட்டா மக்கள் நாடாரெலாம் உங்கள்ட கூப்பிட்டு சொன்னானே, நான் ஓட்டு போட போகிறேன் கனிமொழிக்குத்தான்னு எப்போயா சொன்னா உங்ககிட்ட? நிர்வாகி ஒரு சங்கத்தில் தலைவராகிடுறீங்க, ஒரு பொறுப்பாளர் ஆகிடுறீங்க, உடனே நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டா சங்கத்தில் எல்லோரும் இப்படி கேட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? நம்புகிறாங்க மக்கள். நிர்வாகிகளுடைய மகனுக்கு ஒரு தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்துட்டா, ஒரு வாய்ப்பை கொடுத்தா ஓட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் நாடார சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவருடைய மகனுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க தேர்தலில் போட்டியிட. இந்த முறை பாராளுமன்ற வேட்பாளராக ஒரே ஒரு நாடார சமுதாயத்தை கூட நிப்பாட்டலை தேர்தலில். இதுதான் திமுகனுடைய அரசியல். பணம் வச்சிருக்கிறவனே நினைக்கிறான், என்ன சாதினு கேட்டு நிப்பாட்டுறாங்க, என்ன சமூகம்னு கேட்டு நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டி வர்றவனும் பொய்யா பொழிவு தள்ளுறான், எவ்வளோ முடிமோ அவ்வளோ பொய் போடுற பேசுகிறாங்க. என்னைக்கு தான் ஒன்று பேச போகிறாங்க? சரி, நம்ம தேர்தல் காலத்தில் மக்கள் நீங்கள் ஓட்டு போடணும்னு யோசிக்கணும். எனக்கு அப்படியே கவர்ச்சியாக காட்டுறாங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கட்சி, பெரிய கட்சி போல், நடிகர்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க, ஏ அந்த நடிகை கூட்டு வந்தாங்கம்மா, அந்த சீரியல் நடிகை வந்து கை காட்டினா, அந்த கட்சி தான் ஓட்டு அப்படின்னா எப்படி உங்களை திருத்த அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சராசரி வாக்காளனா, இந்திய நாட்டினுடைய சராசரி வாக்காளனா உங்கள்கிட்ட சில மனம் திறந்து பேசியிருக்கேன். யோசிங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. யாருமே பிடிக்கலையா உங்களுக்கு? எல்லாருமே தப்பானவன் நினைக்கிறீங்களா? நீங்கள் வேட்பாளர் நின்றுங்க, நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? குறைந்தபட்சம் நோட்டாவிலே போட்டு விடுங்க, முதல்ல போடுங்க ஓட்டை போடுங்க. ஓட்டே போடாமல் நான் வேலை பார்க்குறேங்க, மெட்ராஸில் இருக்கிறேங்க, நான் மதுரையில் இருக்கிறேங்க, சொந்த ஊர் வேறு ஊருக்கு நான் வந்து போயெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா கஷ்டம், ரொம்ப குஷ்டம். சரி, அடுத்த ஒரு பதிவில் அரசியல் பேசுகிறக்கா காத்திருக்கேன். விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.